yeah முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் முப்பத்தொன்று தொடக்கம் நாற்பத்தைந்து வரை அந்நாள்களில் தானியல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி அரசரே நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர் உம் கண் எதிரே நின்று அம்மாபெரும் சிலை ஒளி ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்ற இருந்தது அச்சிலையின் தலை பசும் பொன்னால் ஆனது அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி பகுதி களிமண்ணாலும் ஆனவை நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல்லொன்று பெயர்ந்து உருண்டு வந்தது அந்த கல் இரும்பினாலும் களி அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது அப்பொழுது இரும்பு களிமண் வெண்கலம் வெள்ளி பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் கனத்து பதரை போல் ஆயின அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்துக்கொண்டு கொண்டு போய்விட்டது ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலை ஆகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று அரசரே இதுவே நீர் கண்ட கனவு அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கிக் கூறுவோம் அரசரே நீர் அரசர் கரசராய் விளங்குகின்றீர் விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை ஆற்றல் வலிமை மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார் உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்துப் பறவைகளையும் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீரொருவரே ஆளும்படி செய்துள்ளார் எனவே பொன்னாலாகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது உமக்குப் பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும் அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசு எழும்பும் அது உலகெல்லாம் ஆளும் பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும் அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடு பொடியாக்கும் மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களி மண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுப்பட்ட அரசாயிருக்கும் ஆனால் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும் அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாயிருந்தது போல அந்த அரசும் ஓரளவு வலிமையுள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும் இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள் ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள் அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார் அது என்றுமே அழியாது அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும் அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும் மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார் கனவும் உண்மையானது அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித லூக்கா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தொன்று இறைவசனங்கள் ஐந்து தொடக்கம் பதினொன்று முடிய அக்காலத்தில் கோவிலைப் பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் கொண்டிருந்தனர் இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின்மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீ கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதுக்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலரின் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது போது ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்தியில் அன்பார்ந்தவர்களே இன்றும் நாங்கள் பல இடங்களில் காண்கின்றோம் இதோ ஆண்டவர் வருகின்றார் வந்துவிட்டார் வரப்போகின்றார் என்கின்ற பலவிதமான தலைப்புகளோடு பலர் போதிப்பதையும் பலர் வருவதையும் நாங்கள் அன்றாடம் காண்பது உண்டு ஆண்டவர் இன்றைய நச்செய்தியிலே எங்களுக்கு தெளிவாக கூறுகின்றார் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் என் பேரை வைத்துக்கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டதென்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் இன்று நாங்கள் இந்த உலகத்தின் ஒவ்வொரு தேவைகளை நிமித்தம் உலகத்திலே எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் கவலைகளை நிமித்தம் சில வேளைகளில் இவ்வாறாக பலரங்களுக்கு சொல்கின்ற போது அவற்றை நம்பி நாங்கள் அவர்கள் பின்னே ஏமாந்து போவதுண்டு ஆகவே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சாத்தான் எப்போதுமே ஆண்டவருடைய பேரிலேதான் சில வேளைகளில் எம்மை ஏமாற்றுவதுண்டு இறை வார்த்தையை வைத்து கொண்டு சில வேளைகளில் எங்களை தவறான வழிக்கு எட்டு ஆகவே அந்த நேரங்களிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் நாங்கள் இந்த கத்தோலிக்க திருச்சுவை என்று சொல்லி நாங்கள் திருச்சுவையோடு இணைந்திருப்பதற்கான காரணம் அதுதான் ஏனென்று சொன்னால் திருச்சுவை எங்களுக்கு சொல்லி தருகின்றது இறை வார்த்தையை பற்றி எங்களுக்கு சொல்லித் தருகின்றது இறை வார்த்தையை எப்படி வாசிக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி திருச்சபை எங்களுக்கு சொல்லி தருகின்றது ஆகவே ஒவ்வொரு நபர்கள் தங்களுக்கு விரும்பிய விதத்திலே தங்களுக்கு தேவையான விதத்திலே பிழையான விதத்திலே கருத்துக்களை சொல்கின்ற போது எங்களால் அதை இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் ஆகவே நாங்கள் எப்போதுமே ஏமாந்து விடக்கூடாது உலகத்தின் காரியங்களை காட்டி சில வேளைகளில் இறைவார்த்தையை மையமாக வைத்து எங்களிடம் வருபவர்களை நாங்கள் ஏமாந்து விடாமல் ஆண்டவருடைய உண்மையான வார்த்தையை நாங்கள் எப்போதுமே பற்றிக்கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் விசேட விதமாக தூய ஆவியானவருடைய வரத்தை கேட்டு ஜெபிப்போம் பலர் பலவிதமாக எங்களை குழப்ப நினைத்தாலும் நாங்கள் உண்மையான விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கவும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் உண்மையான விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகாமல் நாங்கள் முக்கியமாக கத்தோலிக்க விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க உலகத்தின் பிரச்சனைகள் பலதாக இருந்தாலும் ஆண்டவரிடம் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு என்பதை நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையில் வாழவும் எங்களுடைய திருச்சபையினூடாக கடவுள் எங்களுக்கு தரும் எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் எப்போதும் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்றி அதனூடாக எங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக வாழ வேண்டிய வரங்களை கேட்டு ஜுபிப்போம் ஆமீன்